மக்கள் சேவையில் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஷீஷா தொண்டு நிறுவனம் தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின்படி ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டது. இதில் தாய்ப்பால் கொடுப்பதின் நன்மைகள், தாய் சேய் நலம், ஆலோசனை வழங்கும் முகாம்கள் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் ஷோரூம்களில் நடைபெற்றது. தாம்பரம் கிளையில் 75 நபர்களும், டி நகர் ரங்கநாதன் கிளையில் 144 நபர்களும், பள்ளிக்கரணை கிளையில் 275 நபர்களும், வானகரத்தில் நடந்த நிறைவு விழாவில் 292 பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் என்று கலந்து கொண்டனர். மொத்தமாக சுமார் 786 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இவர்களுக்கு டாக்டர் ஷில்பா தினகரன் ஏற்ற ஆலோசனையும் வழங்கினார். தாய்ப்பால் கொடுக்கும் போது மதர்ஸை பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து ஓவேரியன் கேன்சர்லேருந்துமே ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுடைய பாடியில் இருக்கும். ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகிறது கண்டினியூஸாக இருக்கும் போது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரதோ இல்லைன்னா முட்டைப்பயிர கேன்சர் வரதோ மற்றவங்க விட தாய்ப்பால் கொடுக்காத தாய்மார்கள் விட நம்மளுக்கு கம்மி அப்படின்ட்டு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நிறைய குட்டி பிள்ளைங்க கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் டயரியா அண்ட் கோல்டு. ஆனால் தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த டயரியாலாம் வராமல் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹாஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவ்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே 40 வாரம் வரைக்கும் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணுறதில்ல. சில பேபிஸு சீக்கிரமாக ப்ரீ டேர்மாகவே 34 வீக்ஸ்லேயோ இல்லை 35 வீக்ஸ்லேயோ பிறந்துருது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இந்த பிரெஸ்ட் மில்க்கு கூட ஒரு 34 வீக்ஸ் பேபிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மதருக்கு அந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க்கு சேஞ்ச் ஆயிடுது. வேற எங்கேயும் இந்த மாதிரி தாய்ப்பால் பற்றின அவேர்னஸ் எங்கேயும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. தாய்ப்பாலை பற்றி நிறையா மிச்சம் இருக்குது, அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ யாரும் அவ்வளோவா ஃபீட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஃபீடிங்கே. தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு விலை வந்த பொருளை ஈஸியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இதை விழிப்புணர்வோட சீக்கிரமாக மக்களுக்கு சேரணுன்றதுக்காக ஒரு சின்ன அவங்களோட மோட்டிவேஷனுக்காக தான் இந்த கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது. ஜெயச்சந்திரனுக்கும் ஷீஷாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுலேருந்து நிறைய கொஷின் சொன்னாங்க, தெரியாததில் தெரியாததையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பர்ச்சேஸ் பண்ண தான் வந்தேன், ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இது பெண்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேர்ல்ட் பெஸ்ட் ஃபீடிங் வீக்ன்றது நிறையா பேருக்கு தெரியாது, அதை எல்லாருக்கும் தெரிய வச்சதுக்கு தேங்க்ஸ். நம்ம தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி வேறு எந்த சத்தான பொருளும் கிடையாது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சீரியஸாகவே எனக்கு தெரியாது. ப்ராப்பராக எப்படி கொடுக்கலான்னு கைட் பண்ணாங்க, அது கற்றுக்கிட்டேன். என்னென்ன நன்மை இருக்குது, பாப்பா கேன்சர் வராதுன்னு சொன்னாங்க, நிறைய நன்மைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எப்படி உடல் எடை அதிகரிக்குதா அதை தெரிஞ்சுட்டு அதுபடி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் சடனாக வந்து பார்க்கும்போது தான் சீஷாலேருந்து இது வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு தெரியாத டவுட் கூட ஓரளவுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வந்து நானே வந்து நிறைய கேட்டிருக்கேன் 6 மந்த்ஸ் தான் கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, குழந்தை வந்து எப்போ வந்து கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ்லாம் போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 6 to 1 இயர் தவிர்த்து வச்சுட்டு எல்லா பாப்பாவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அது நல்லதாக நினைக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே இதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஷாப்பிங்கும் நடந்துச்சு. இதை நடத்தின சீசாக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிறந்த குழந்தைக்கு உடனே வந்து என்ன கொடுப்போம் நம்ம? தேனோ சக்கரை தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? நான் பண்ணது கரெக்டாக தப்பான்றது இது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்குது இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். என் பேபிக்கு ஆல்ரெடி 2 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் நான் மட்டும்தான் 2 வரைக்கும் இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது நல்ல இனிஷியேட்டிவ் தான். 2000 ருபீஸ் இருக்கும் இது. இது வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சே பார்க்கவே இல்லை. எனக்கு கேட்டால் இதே மாதிரி என்னோட பெட்ஷீட் வந்து நேற்று தான் கிழிந்து போச்சு, அதே கொடுத்துருக்காங்க. உண்மையாக காட் வந்து எனக்கு திரும்பிய கொடுத்த மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. சீஷாக்கும் தேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் முடிவில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக அதிகாரியும் ஷீஷா தொண்டு நிறுவன நிர்வாக அதிகாரியும் பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தினர். இந்தியா முழுவதிலும் உள்ள ஷீஷா திட்ட பணித்தளங்களில் சுமார் 1593 கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தாய்ப்பால் கொடுப்போம் என்று உங்கள் அனைவரும் முன்பதாக உறுதிமொழி அளிக்கிறோம்.
வாருங்கள், எதிர்கால சந்ததியை ஆரோக்கியமானதாக உருவாக்குவோம். இது போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களில் ஷீஷாவோடு இணைந்து செயல்படுங்கள். வாருங்கள், வாழ்வு கொடுப்போம் ஷீஷா மூலமாய்.